வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்துராஜ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் பேங்க் வந்து புதுசாக அறிமுகப்படுத்தின இந்தியன் பேங்க் சாஃப்ட் POS ஆப், அது பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் அந்த ஆப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களை வந்து சேரும். பேங்க் பற்றின அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே விரணையில் வச்சுக்கணுமா, கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உடனே இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, அதாவது நீங்கள் இந்தியன் பேங்க் சாஃப்ட் POS ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இந்தியன் பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அது கரண்ட் அக்கௌண்ட்டு இருக்கணும். கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மெர்ச்சண்ட்டுக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும். அது வந்து உங்கள் இண்டிவிஜுவல் பேர்லேயும் இருக்கலாம், அதாவது உங்கள் பேர் அசோக் அப்படின்னா அசோக்குன்ற பேரில் கூட நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா அந்த கம்பெனி பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு மொபைல் நம்பர் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருக்கணும். அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணோம்னா ஒரு OTP போகும். அந்த OTP போனதுக்கப்புறம் அந்த OTP-யை அதில் அந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்கள் கம்பெனி பேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும், அதெல்லாம் கொடுக்கணும். அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்பர் கேட்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஒன்று GST வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா கடை அப்படிங்கிறது கடை வந்து நார்மலாக உத்தியோக ஆதார் அந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், அந்த கடைக்கான ஒரு ப்ரூஃப் இருக்கணும். அதுக்கப்புறம் கேன்சல்டு செக் லீஃப், அதோட ஒரு ஃபோட்டோ இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் போதும். இதெல்லாத்தையும் அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ரொசீஜர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கையெழுத்து போடுறதுக்கு ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் வரும். அதில் அந்த டச் ஸ்க்ரீன்லேயே உங்கள் கையெழுத்தை வந்து போட்டுட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தவுடனே உங்களோட சாஃப்ட் POS ஐடி வந்து க்ரியேட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஐடி வச்சு லாகின் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் வந்து நீங்கள் எப்படி ரிப்போர்ட் பார்க்கணும், எப்படி இருக்கும், எப்படி ரிப்போர்ட் பார்க்கணும், அதுக்கப்புறமேட்டு எப்படி காசு கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு இந்த தகவல் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வேறு ஒரு நடவடிக்கை சந்திக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெமோ வீடியோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதையும் நான் போஸ்ட் பண்ணுறேன்.